வணக்கம். நான் தான் உங்கள் சமையல் பேசுகிறேன். நான் அதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். அப்படின்னா தமிழர்கள் ராஜ வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு தீவு. அந்த தீவை பற்றி யாருமே இது வரைக்கும் அறிஞ்சதில்ல. அந்த தீவை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அந்த தீவோட பேர் என்ன அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தீவோட பேர் ரியூனியன் தீவு. இந்த தீவு வந்து இந்திய பெருங்கடல் இருக்குது. இந்திய பெருங்கடலில் இருக்கிற இந்த தீவு வந்து இந்தியாவுக்கு சம்மந்தமான ஒரு தீவு கிடையாதுங்க. இது பிரான்ஸ் நாட்டுக்கு சொந்தமான ஒரு தீவு. இந்த தீவோட பேர் ரியூனியன் நம்ம அதிலே சொல்லிட்டேன். அந்த தீவு எதுக்கு பிரபலமானது அப்படின்னா லூ அப்படிங்கிற ஒரு எரிமலையால் இது பிரபலமாகிச்சு. அந்த தீவில் இருக்கிற அந்த எரிமலை வந்து 500,000 வருஷத்துக்கு முன்னாடி உருவான ஒரு எரிமலை. இந்த எரிமலை வந்து அடிக்கடி வெடிக்கக்கும் கூடிய தன்மை உடையது. இந்த தீவில் இருக்கிற எரிமலையை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய பேர் இங்கே வராங்க. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா இங்கே வந்து நிறைய பவளப்பாறைகள் அண்ட் முக்கியமான இதுவரைக்கும் மற்ற தீவுகளில் காணப்படாத நிறைய செடிகள், அரிய வகை செடிகள், கொடிகள், மரங்கள் எல்லாமே காணப்படுது. அண்ட் இங்கே தமிழர்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க. 10% மக்கள் தமிழர்கள் இருக்காங்க. அதில் 86% மக்கள் இந்துக்கள், 12% மக்கள் கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவர்கள் அப்படின்னாலும் கத்தோலிக்க திருச்சபையினர் மட்டும்தான் இருக்காங்க. மற்ற பிரிவினர்கள் யாருமே அங்கே இல்லை. அண்ட் 2% முஸ்லீம் மக்களும் அங்கே இருக்காங்க. தமிழர்கள் வந்து அங்கே வாழக்கூடிய வாழ்க்கை வந்து எப்படி இருக்குன்னா நம்ம பழங்கால வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம். அதாவது பாரம்பரிய வாழ்க்கை அப்படியே வாழ்ந்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் கூட பிசுறு திட்டமாக நம்ம பாரம்பரியம் என்ன, நம்ம கலாச்சாரம் என்ன அப்படிங்கிறத கடைப்பிடிச்சிட்டு வராங்க. ஆனால் நம்ம தான் அதை கடைப்பிடிக்கணும். 70% தமிழ் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிற தமிழ்நாட்டில் கூட இன்னும் அந்த பழக்கத்தெல்லாம் யாருமே கடைப்பிடிக்கிறது கிடையாது. ஆனால் அங்கே எல்லாருமே அதை தான் கடைப்பிடிச்சிட்டு இருக்காங்க. அங்கே பொங்கல் கொண்டாடுறாங்க, தீபாவளி கொண்டாடுறாங்க, விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறாங்க. பெரிய விநாயகர் கோயில் இருக்குது, முருகர் கோயில் இருக்குது, எல்லா கோயிலுமே இருக்குது, சிவன் கோயில் இருக்குது, எல்லாமே கட்டியிருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் நம்ம சொல்லணும் அப்படின்னா அங்கே தமிழ் மொழி நிறைய பேர் தெளிவாக பேசுகிறாங்க. இலக்கண இலக்கிய நூல்கள் எல்லாமே அவங்க தெரிஞ்சு கற்று வச்சிருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம், அவங்க கரியோல் அப்படிங்கிற ஒரு பிரான்ஸ் மொழி பேசுகிறாங்க. இந்த கரியோல்ங்கிற பிரான்ஸ் மொழி எப்படி வந்துச்சுன்னா பிரான்ஸ் லாங்குவேஜும் தமிழ் லாங்குவேஜும் கலந்து ஒரு லாங்குவேஜ் அப்படிங்கிறது கரியோல் அப்படிங்கிற மாதிரி ஒரு லாங்குவேஜ் உருவாகிருக்கு. அந்த கரியோல் லாங்குவேஜில் வந்து கிட்டத்தட்ட 50% மேலே தமிழ் வார்த்தைகள் அண்டு தமிழ் மொழியில் இருக்கிற ஒரு சில உச்சரிப்புகள் எல்லாமே அப்படியே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். கிட்டத்தட்ட 80% தமிழ் மாதிரியே தான் இருக்கும். ஆனால் வார்த்தைகள் வந்து 50% தான் அந்த தமிழ் லாங்குவேஜ்லேருந்து அவங்க எடுத்திருக்காங்க. அந்த லாங்குவேஜும் அவங்க பரவலாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இது ஒரு புதிய மொழி தமிழ்லேருந்து உருவாகிருக்கு இப்போ ரீசெண்டாக அப்படின்னா இந்த மொழியை நம்ம சொல்லலாம். அண்ட் இன்னொரு விஷயம் நம்ம சொல்லணும்னா கலாச்சாரம் பண்பாடு அப்படிங்கிறது வந்து நிஜமாகவே நம்ம தமிழ்நாட்டிலேருந்து தான் அடுத்தவங்களுக்கு போகணும். ஆனால் அந்த தீவை பார்த்து தான் எல்லாருமே ஓகே தமிழ்நாடு கலாச்சாரம் இப்படி தான் இருந்துச்சா அப்படின்னு கற்றுக்கிற அளவுக்கு அவங்க இருக்காங்க. ஓகே, உங்களுக்கு இந்த ராஜ வாழ்க்கை வாழ்கிற இந்த தீவை பற்றி உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரியும், சம்திங் வேறு ஏதாவது நான் சொல்லாமல் விட்டுட்டேன் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் உங்கள் சமையல் யோனி. நன்றி, வணக்கம்.